நம்மளுக்கு வந்து இருக்கிறதே டாலஸ்ட்டு பர்சன் ஃபர்ஸ்ட்லேயும் ஷார்ட்டஸ்ட் பர்சன் கடைசிலையும் வரணும் இல்லையா இந்த மாதிரி அந்த பீப்புளை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அந்த நேம்ஸை அப்படிங்கிறதான் கொஸ்டின் அழுதுணும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஆப்வியஸ்லி இல்லையா ஸோ ஷார்ட்னிங்கோட ஒரு அப்ளிகேஷனாக பார்க்க போகணும் ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ட் பண்ணி இந்த மாதிரி டிக்ரீஸிங் ஆடுற ஃபைட்ஸில் ஆன்சரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் ஓகே ஓகே ஸோ இப்போ இதோட இன்புட் ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் அறை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குது இதில் வந்து எல்லாரோட நேம்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க ஸோ ஆலிஸ் பாப் பாப் இந்த மாதிரி நேம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கலாம் அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆலிஸோட பேர் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஹைட் வந்து அடுத்து இன்னொரு ஒரு அறை ஸோ ரெண்டு அறை நம்மளுக்கு இன்புட் இருக்குது ஒன்று நேமோட அரே இன்னொன்று ஹைட் இருக்கிற அரே இப்போ நேமில் அறையில் ஜீரோ திண்டெக்ஸில் ஆலிஸோட பேர் இருக்குது அப்படின்னா ஹைட் அறையில் ஜீரோ திண்டெக்ஸில் ஆலிஸோட ஹைட் இருக்கும் இதே மாதிரி ரெஸ்பெக்டிவாக ஒவ்வொன்றோடய ஹைட் வந்து அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸஸில் வந்து ரெஸ்பெக்டிவாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த அறையை நம்ம ஷார்ட் பண்ணி கடைசியில் அந்த நேம்ஸ் வந்து டிசைனிங் ஆர்டரில் இருக்க மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் இதுதான் நம்மளோட கஸ்ட் ஸோ அதுக்கு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து நிறைய மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அப்ரோச்சஸ் அதை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஆனால் இதுக்கு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இதை விட எஃபிஷியன்ட்டான அப்ரோச்சஸும் இருக்கும் ஏன்னா இங்கே எஸ்என்செலி நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ ஷார்ட் பண்ணதுக்கு நம்மளால் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது பபுள் ஷார்ட் அதனால் நம்ம பபுள் ஷார்ட் வச்சு இந்த கொஸ்டனை சால்வ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா குவிக் ஷார்ட் வச்சோ இல்லை மார்ட் ஷார்ட் வச்சோ இந்த மாதிரி வேறு ஷார்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோடய என்ன ஸ்கொயர் டைம் காம்ப்ளக்சிட்டியை நீங்கள் என் என்லாக்இன் டைம் காம்ப்ளக்சிட்டியாக ரெடியூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஓகே ஸோ நீங்கள் வேணும்னா அதை வச்சு இதே இதை பண்ணிக்கலாம் பட் எஸ்என்செலி ஷார்டிங்லாம் பட் எதை ஷார்ட் பண்ணணும் எப்படி ஷார்ட் பண்ணணும் அந்த லாஜிக்கை நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்கலாம் ஓகே ஸோ அப்போ இந்த பீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு அவுட்பிட்டாக வரப்போகுது அப்வியஸ்லி ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட் எழுந்திருக்கிறோம் ஆலிஸ் இருந்துக்கிறோம் இப்போ ஆலிஸோட ஹைட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதுக்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட் என்ன ஒன் எயிட்டி ஃபைவ் அதாவது நம்ம பாபோட ஹைட் இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் டாலஸ்ட் யார் டாலஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தான் டாலஸ்ட் அப்போ யார் ஃபர்ஸ்ட் வரணும் டிசண்டிங் ஆர்டருங்கிறனால நம்ம ஷார்ட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாப் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ இந்த கேஸ்ல டிசெண்டிங் ஆர்டர்ல அது இல்லை ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம் நம்ம பபிள் சார்ட்டில் அட்ஜஸ்ட் ஒவ்வொரு பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸையும் செக் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது வந்து ஷார்டட் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா விட்டுட்டு அடுத்த எலமெண்ட் போவோம் அப்படி இல்லைனா ஸ்வாப் பண்ணுவோம் இந்த கேஸ்ல இல்லை ஸோ அப்போ இதை ஸ்வாப் பண்ணலாம் ஓகே பாப் பாப்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு ஓகே இப்போ இந்த இட்ரேஷன் முடிஞ்சால் அடுத்த இட்ரேஷன் ஸோ நம்ம பாயிண்ட் ஏதோ மூவ் பண்ணுவோம் இப்போ என்ன பண்றோம் நம்மளோட செகண்ட் பொசிஷனையும் தேர்ட் பொசிஷனையும் செக் பண்ணுறோம் இவங்க டிசெண்டிங் ஆர்டரில் கரெக்டான ஆர்டரில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டான ஆர்டரில் இருக்காங்க ஸோ இவங்களை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து போயிடலாம் ஓகே ஸோ அப்போ இதுதான் நம்மளோட கடைசி ஆன்சராக இருக்க போகுது ஸோ இதே பபிள்ஸ் ஆட்றதுக்கு அடுத்த நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஆனால் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணோம் நம்ம எப்பெல்லாம் இந்த ஹைட் அறையை வச்சு தான் நம்மளால் குவான்டிஃபை பண்ண முடியுது ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஹைட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஸோ ஹைட்டை எப்போல்லாம் ஸ்வாப் பண்ணுறோமோ அதோட ரெஸ்பெக்டிவ் நேம்ஸையும் நம்ம நேம் அறையிலேயே ஸ்வாப் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கு மாறப்போகுது ஸோ யூஸ்வலாக ஸ்வாப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அறையை ஸ்வாப் பண்ணுவோம் இங்கே ரெண்டு அரையை சைமல்டேனியஸாக ஸ்வாப் பண்ணும் அவ்வளோதான் இந்த கேஸில் உள்ள வித்தியாசம் ஓகே ஸோ இப்போ இதுதான் இந்த கொஸ்டினு சால்வ் பண்ணுறதுக்கான லாஜிக் இப்போ நம்ம இதை போய் சால்வ் பண்ணி பார்க்கலாம் பபுள் சோட்டர் ஒருத்த வச்சு ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பபிள் சாட் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ பபில் சாட்டுக்கு நம்ம ஃபஸ்ட் ரெண்டு ஃபார்லூப் தேவை ஸோ அப்போ அந்த ரெண்டு ஃபார்லூப்பை நம்ம எழுதிக்கலாம் ஸோ ஒரு ஃபார்லூப் வந்து ஐ ஈக்குவல் டு ஜீரோலேருந்து ஐஎஸ்லஸ் தேன் என் மைனஸ் ஒன் டைம்ஸ் அது நடக்கும் ஸோ அந்த என் மைனஸ் ஒன் டைம்ஸ் அப்படிங்கிறது நேம் ஸ்டார்ட் லென்த் மைனஸ் ஒன் டைம்ஸ் இல்லையா அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் இந்த நேம் ஸ்டார்ட் லென்த் அப்படிங்கிறத ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வேரியபிளை நம்ம எல்லாேருக்கும் யூஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம் அது லென்த்துங்கனால எண்ணே வச்சுக்கலாம் ஓகே ஓகே ஸோ அப்போ இந்த நேம் ஸ்டாட்டில் இருந்து நம்ம என்னால் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஓகே ஆனால் இங்கே வந்து என் மைனஸ் ஒன்று போகணும் என்னது என் மைனஸ் ஒன் இட்ஸ் தான் நடக்க போகுது ஓகே சரி இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதுக்குள்ளே இன்னொரு ஒரு நெஸ்டட் ஃபால்வப் இருக்கும் அதை டைப் பண்ணலாம் ஸோ இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜே இஸ் லெஸ் தேன் நமக்கு என்ன தெரியும் என் மைனஸ் ஐ மைனஸ் ஒன் டைம்ஸ் தான் இன்னர் ஃபாலுப் ரன் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் ஏன் இந்த என் மைனஸ் ஐ மைனஸ் ஒன் வருது பபிள் அதில் தான் நம்ம மறுபடி படிச்சுருப்போம் அதில் என்ன படிச்சிருப்போம் ஒவ்வொரு இட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் கடைசி ஐ எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அந்த கடைசி ஐ எலமெண்ட்ஸ் வந்து அதோடய ரைட் பொசிஷனில் இருக்கும் ஸோ அதை போய் கரெக்டான பொசிஷனில் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ண வேணாம் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அட் ஆஃப்டர் ஈச் இட்ரேஷன் த லார்ஜஸ்ட் எலமெண்ட் பபில்ஸ் அப் டு இட்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்படி கடைசி எலமெண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் போய் இருக்கிறனால அந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ண வேணாம் ஸோ என் மைனஸ் ஐ மைனஸ் ஒன் டைம்ஸ் வந்து இந்த லூப் ஆனால் போதும் ஓகே ஸோ இஃப் நம்மளோட ஹைட் ஆஃப் ஜே இருக்கு இல்லையா ஹைட் ஆஃப் ஜே இப்போ ஜீரோ திண்டெக்ஸில் இருக்குது இப்போ இந்த ஜீரோ திண்டெக்ஸ் வந்து லெஸ் தேன் ஹைட் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் இது டிசன்டிங் ஆர்டர் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கடைசியில் ஆன்சராக வர வேணும் அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் ஜீரோ தின்டெக்ஸில் இருக்கிறது வந்து அடுத்த எலமெண்ட்டை விட கம்மியாக இருந்தால் நம்ம வந்து அது தப்பான ஆர்டரில் இருக்க மாற்றணும் இதே இது ஜீரோ தின்டெக்ஸில் இருக்கிறது தான் அதிகமான வேல்யூ அப்படின்னா அந்த கேஸ் அது ஆல்ரெடி டிசெண்டிங் ஆர்டர்லாம் இருக்குது மாற்ற வேண்டாம் அப்போ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் என்ன அரே ஆஃப் ஜே வந்து லெஸ் தேன் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னு வச்சுக்கோங்க ஸோ கரண்ட்டாக இருக்க எலமெண்ட்டை விட அடுத்த இருக்க எலமெண்ட் பெருசாக இருக்குது ஸோ டிசென்டிங் ஆர்டர் படி அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம வந்து கண்டிஷன் படி ஜீரோ தெலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை விட நம்மளுக்கு கம்மியாக இருக்குது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் ஜீரோ தினெக்ஸாக இருக்கணும் ஜீரோ தெலமெண்ட் ஃபர்ஸ்ட் தினெக்ஸு ஸ்வாப் ஆகும் ஸோ அப்போ அந்த ஸ்வாப் கணக்கோடு இங்கே எழுதலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேமை ஸ்வாப் பண்ணோம் அதுக்கடுத்து அடுத்து ஹைட்டை ஸ்வாப் பண்ணுறோம் ஸோ நான் ஸ்ட்ரிங் டெம்ப் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் இந்த டெம்பரவரி வீப்பில் அந்த நேமை ஸ்வாப் பண்ணக்குள்ள டெம்பரரி இதை யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் நேம்ஸ் ஆஃப் ஜேவை ஸ்டோர் பண்ணுறோம் நேம்ஸ் ஆஃப் ஜேவில் போயிட்டு நேம்ஸ் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னை மாற்றுவோம் இப்போ நேம்ஸ் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒனில் போயிட்டு டெம் ப்ளஸ் டோர் ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ஓகே ஸோ அப்போ இதே மாதிரி ஹைட்டுக்கு பண்ணால் நான் ஹைட் ஒரு இன்டீஜர்னால அதுக்கு இன்னொரு வேரியபிள் க்ளியர் பண்ணி சும்மா ஒரு டைம் ஒன் ஆர் பேர் பெயருவேன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இதில் ஹைட் ஆஃப் ஜே அதே தான் ஹைட் ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னு அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டெம் ஒன் அப்படின்னு போட்டு முடிச்சு ஓகேயா ஸோ இப்போ இதுதான் ஸ்வாப்பிங் ஸோ இப்போ இந்த ஃபார்லுக் முடிஞ்சோன்னே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்வாப் ஆகியிருக்கும் இல்லையா ஸோ பபிள் சார்ட் வந்து முடிஞ்சிருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ஃபார்லுப் முடிஞ்சோன்னே ஸ்வாப் ஆகிருக்கும் இப்போ நம்ம கடைசியில் என்ன பண்ணணும் இந்த நேம்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் அறையை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும் இல்லையா சரி ஓகே இப்போ இதை ரன் பண்ணி நமக்கு அவுட் புட் கரெக்டாக வரதாங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே சாம்பிள் டெஸ்ட் கேஸ் அடிச்சி ஆகிடுச்சு எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் ஒர்க் ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணிடுவோம் ஓகே ஒர்க் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல் சரி ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து இருக்கிறது எஃபிஷியன்ட்டான அப்ரோச் நம்ம பபிள் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது என்ஸ்குலர் ஸ்கொயர் டெஸ்ட்டு கே இருக்குது பட் இதை விட எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ஒரு மிக்ஸாட் அலுவலகத்தை வச்சோ இல்லை மாச் அட்ரோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அழுகிறதமைச்சு கண்டிப்பாக வந்து இதை எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வேணும்னா இதுக்கு பதிலாக அந்த அப்ரோச்சஸ் வந்து யூஸ் பண்ணி இதே எக்வெஷனை சால்வ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் அது மறக்காம கோடி வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் லீட் கோர்டோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது தென் தபாய்